ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-13 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெல்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்டாக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக்அட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம இட்டாடோரியும் அந்த ஸ்டேஷனை நோக்கி ஓடினு இருக்கான். அவனும் அப்போ தான் பார்க்குறான், முன்னாடி பார்த்தா நிறையவே டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹியூமன்ஸ், அந்த ஹியூமன்ஸும் அங்கே இருக்க நார்மலான ஹியூமன்ஸை அப்படியே சாப்பிட்ருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஈட்டாடோரையும் யோசிக்கிறான், ஐயோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, என் கையில் இவங்களை காப்பாற்றுறதுக்கு டைமும் இல்லையே. ஏன்னா நம்ம கோஜாவும் அதே ஸ்டேஷனில் தான் மாட்டின் இருக்காரு. இவனும் இப்படி யோசிச்சு நடக்க அங்கேயே நம்ம ஈனோ மாக்கி வந்துடுறான். ஏய், நீ வந்து இங்கேருந்து போ அப்படின்னு நம்ம ஈட்டாடோரி கையில் அவனும் சொல்கிறான். நம்ம ஈட்டாடோரியும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவனும் அவனோட கர்சஸ் பீஸை வச்சு அங்கே எல்லாரையும் நிற்க வச்சிடறான். இதுக்கப்புறம் நம்ம ஈட்டாடோரியும் டைரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். அங்கே இப்போ தான் இவனுக்கு ஒரு ஆச்சரியமே காத்துன்னு இருக்கு. பார்த்தா நம்ம சோசோ அவனுக்காக வெயிட் பண்ணிருக்கான். நம்ம ஈட்டாடோரி அவனும் பார்த்து அத்த செகண்டே அவனோட பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை அங்கேயே ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதுதான் பிளட் மேனிப்புலேஷன் கன்வெர்ஷன். இது வந்து எந்த மாதிரியான டெக்னிக்னா, இதில் பிளட்டை வந்து ரொம்பவே அதிகமாக கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டார்கெட்டை டிசைட் பண்ணி அது மேலே கரெக்டாக ஃபயர் பண்ணுவாங்க. இதோட பிளட் ப்ரொஜெக்ஷனோட ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விடவே ரொம்பவே அதிகமாயிடும். இந்த பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கோட பேர் பியர்சிங் பிளட். இதுக்கப்புறம் அந்த பிளட் டெக்னிக்கும் நம்ம ஈட்டடோரி மேலே பயங்கரமாக அட்டாக் வந்து, இருந்தாலும் நம்ம ஈட்டடோரி அங்கே தப்பிச்சுன்னே இருக்கான். அவனும் தப்பிச்சுட்டு டைரெக்டாக நம்ம சோசோ கிட்ட வந்து ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் விடுறான். ஆனால் நம்மளே இப்போ தான் பார்க்குறோம், நம்ம சோசோட அட்டாக் நம்ம இட்டடோரி கையிலேருந்து அங்கே ரத்தமாக ஊத்தினு இருக்கு. நம்ம சோசோவோ நம்ம இட்டடோரியை பார்த்து கேட்குறான், ஆமாம் என்னோட தம்பி வந்து அங்கே இறக்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா கடைசியா, ஆமாம் நீ வந்து யாரை பற்றி பேசின்னு இருக்க, அதான் நீ வந்து யாரை கொன்னியோ அவங்கள பற்றி தான் நான் கேட்டுன்னு இருக்கேன். இதை கேட்டோன்னே தான் நம்ம இட்டடோரிக்கு கெச்சிசோ ஈசோ இவங்க ரெண்டு பேருமே ஞாபகம் வராங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே எந்த விதமான விஷயமும் எங்களை சொல்லியே, ஆனால் அவங்க இறக்கும் போது ரொம்பவே அழுதுன்னு இருந்தாங்க. இதை கேட்ட நம்ம சோசோவுக்கு அங்கே பயங்கரமாக கோவம் வருது. இதனாலேயே அவனோட டெக்னிக்கை அங்கே ஆக்டிவேட் பண்ணுறான். என்னதான் இவன் ஆக்டிவேட் பண்ணாலும் நம்ம இட்டடோரி அதை தடுக்கலாம்னு அங்கே தடுக்க ட்ரை பண்ணுறான். இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஃபைட்டும் நடக்குது. இதனாலேயே நம்ம இட்டடோரியோ அந்த கஸ்ட் மேனிப்புலேஷன் அந்த டெக்னிக்லேருந்து அங்கே தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கான். இதுதான் சான்ஸ்னு நம்ம சோசாவோ அவனோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கை அங்கே ஆக்டிவேட் பண்ணுறான். இதை பார்த்த நம்ம இட்டடோரியும் யோசிக்கிறான், இவன் வந்து திரும்பவும் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய கேப்பை ஏற்படுத்துறான். அதுவும் இல்லாமல் இவனோட டெக்னிக், அதாவது இந்த டெக்னிக் வந்து ஒரு பயங்கரமான டெக்னிக், அதனாலேயே என் கையில் வெறும் 50%க்கான சான்ஸ் தான் இருக்குது இவனோட டெக்னிக்லேருந்து அங்கே தப்பிக்கிறதுக்கு. அப்படி ஒன்றி அந்த அட்டாக்கும் என்னோட தலையை தொட்டுட்டா நான் வந்து அவ்வளோதான் சேர்த்து போயிடுவேன். அதனாலேயே நான் கொஞ்சமாச்சு இவனோட டைமை ப்ரெடிக்ட் பண்ணி ஆகணும். இதனாலேயே நம்ம ஈட்டடோரியும் ஃபஸ்ட்டு அங்கே ஜம்ப் பண்ணுறான். அவனும் கீழே வரும்போது கரெக்டாக நம்ம சோசோவும் அவனோட தலையை நோக்கி அங்கே அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம சோசோ அட்டாக் பண்ணதில் நம்ம ஈட்டடோரி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டாச் பண்ணிடுறான். அவனும் டாச் பண்ணிட்டு ஸ்பீடாக நம்ம சோசோ பக்கத்தில் போகிறான். இதுதான் டைமுன்னு நம்ம சோசோவோ அவனோட நியூ கஸ்ட் டெக்னிக்கை அங்கே ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதனால் நம்ம இட்டடோரிக்கு அங்கே அடிப்படுது. இருந்தாலும் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி பயங்கரமாக கிக்கச்சு தள்ளி விட்டுறான். நம்ம சோசோவும் தூரம் போயிட்டு அவனோட பிளட் பிஎஸ்எல் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவன் அட்டாக் பண்ணதில் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாகலை. இதை பார்த்து நம்ம இட்டடோரியும் யோசிக்கிறான், நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு. இவன் வந்து உண்மையாகவே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இவனும் இப்படி யோசிச்சு நடக்க நம்ம மெக்காமருவும் திரும்பவும் ஆக்டிவேட் ஆயிடுறான். ஆமாம் இட்டடோரி, இந்த சோசோ என்ன பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கையாக யூஸ் பண்ணிருக்கான். ஆமாம் ஆமாம், நம்ம சோசோ வந்து பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுறான். அப்படியா, நம்ம காம கூட இதே டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிருந்தா. ஆனால் எனக்கு இந்த டெக்னிக்கோட வீக்னஸை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக் இது வந்து ரொம்பவே வேல்யூபிளான டெக்னிக். ஆனால் காம ஃபேமிலியில் இருக்க எல்லார் கையிலையும் பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக் கன்ஃபார்மாக இருக்குது. அவங்க கையில் பிளட் மேனிப்புலேஷன், பியர்சிங் பிளட், பிளட் ஏஜ், நோவா, இந்த மாதிரி நிறையவே டெக்னிக்கை அவங்க உள்ளடக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டெக்னிக்கை அவங்க எந்த விதமான டிஸ்டன்ஸ்லேருந்தும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். நம்ம சோசோவாலையும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியுதுன்னா அப்போது இதுக்கு எந்த விதமான வீக்னஸும் இல்லை. ஆனால் என் கையில் ஒரு ஐடியா இருக்குது, இதுக்காக நீ வந்து பாத்ரூமுக்கு ஓடி போகணும். நீ ஒண்டி பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டேன்னா நான் சொல்கிற பிளான் படி நீ செஞ்சால் 10% சான்ஸ் இருக்குது நீ வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு. இல்லைன்னா நீ வந்து அங்கேயே இறக்குற நிலமை தான் உனக்கு ஏற்படும். ஆனால் நீ எப்படி பார்த்தாலும் நீ இதே மாதிரி நின்னுந்தா நீ வந்து இங்கேயே இறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனாலேயே நம்ம ஈட்டடோரியும் அங்கே ஓட பார்க்குறான். இதை பார்த்து நம்ம சோசாவும் அங்கே அட்டாக் பண்ணுறான். இப்போ தான் நம்ம சோசாவுக்கே புரியுது, இவன் எங்கே ஓடுனிருக்கான், இவன் வந்து எங்கே தான் ஓடினாலும் என் கையில் அசால்ட்டாகவே மாட்டிப்பான். ஏன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு எலிவேட்டர் இருக்குது. இப்படி இவனும் யோசனை இருக்க அப்போ தான் இவனுக்கு தனித்தனி சவுண்டு கேட்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவன் வந்து எப்படி என்னோட தம்பிகளை கொன்னான்னு. ஆனால் அதை விடு, ஆனால் இப்போது இந்த சவுண்டு எங்கேருந்து வந்து எனக்கு, அதாவது இன்ன சவுண்ட் இது எனக்கு தெரிஞ்சு இவன் பாத்ரூமில் பூந்து ஏதோ ஒரு பிளானை தான் போட்டுன்னு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம மேக்கா சொல்கிறான், ஏ சோசோ நீ ஒன்றுமோ அங்கே என்ன பண்ணிருக்க, என்னப்பா உன்னோட பிரதர் கொன்னதுக்காக இவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க நீ வரலையா என்ன. இதனாலே இவனும் ரொம்பவே கோபமாக அந்த பாத்ரூம்க்கு நுழையிறான். அப்போ தான் நம்ம மேக்கா சொல்கிறான், உன்னோட பிரதர் மாதிரியே நீயும் நிறையவே லவ் வச்சிருக்க போல, உன்னோட பிரதர்ஸும் இதே தான் பண்ணாங்க, இதனால்தான் நீங்கள் அசால்ட்டாகவே மேனிப்புலேட் ஆயிருங்க.
இவனை இப்படி பார்த்துன்னு இருக்க திடீர்னு நம்ம ஈட்ட வரையும் பின்னாடியிலேருந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம சோசோ அதுலேருந்தோ தப்பிச்சிடுறான். அவனும் அங்கே இருக்க மெக்க மருவை பிடிச்சி அப்படியே உடச்சி போட்டுடுறான். ஹே இட்டடோரி, இதுதான் உன்னோட கடைசி சான்ஸு, இதையும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. இப்படி இவனை சொல்லிருக்க திடீர்னு நம்ம சோசோட பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுது. இப்போதான் ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க, பிளட் மேனிப்புலேஷன் இந்த டெக்னிக்கை அதிகமாக்க பிளட் கிளாட்டிங்கை அதிகமாக்குவாங்க. இதனால தான் நம்ம சோசோட பிளட் இங்கே இருக்க எல்லாரோட பிளட்டையும் கம்பேர் பண்ணால் இங்கே இருக்க தண்ணியில் அசால்ட்டாகவே டிசல் ஆகுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் வாட்டரில் பிளட்டோட கான்டாக்ட் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அதோட செல்ஸ் எல்லாமே வீங்கி போய் அதோட செல் மெமரிஸ்லேருந்து வெளில வந்துடும். ஆனால் நம்ம சோசோவால் அந்த பிளட் மாலிகூல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது 45% மேலே பிளட் ப்ரொடியூஸ் அதை வந்து நம்ம சோசோவால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதனால நம்ம சோசோட டெக்னிக்கும் அங்க ஃபெயில் ஆயிடுது. அப்போனா நம்ம மெக்காமரோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அப்போனா நம்ம சோசோவால் இப்போ எந்த விதமான பிளட்டையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் நம்ம சோசோக்கு அங்கே ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குதுன்னு. இதனாலேயே நம்ம சோசோவோ அவன் உடம்புல இருக்க பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறான். இதை பார்த்து நம்ம இட்டடோரியும் யோசிக்கிறான், எனக்கு வந்து இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில, ஆனால் இப்போது இந்த சுச்சுவேஷன் படி பார்த்தா என் கையில் தான் அதிகமான கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம இட்டடோரியும் அங்கே பயங்கரமாக அடிக்கிறான். இதனாலே இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அங்கே சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம சோசோவும் விடாமல் அவனும் நம்ம இட்டடோரி மேலே அடிச்சுன்னு இருக்கான். நம்ம இட்டடரி அங்க அடிக்கிறான், அவனும் பயங்கரமா ஒரு கிக் அடிச்சு விட்டுறான். இதை பார்த்து நம்ம இட்டடரியும் யோசிக்கிறான், இப்போ எனக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ என்னால ஜெயிக்க முடியும். நம்ம இட்டடரியும் இப்படி ஜெயிக்க முடியும் நினைச்சுன்னு இருக்கும் போது நம்ம சோசோவோ அவனோட பிளட்டை ஃபுல்லா கம்ப்ரஸ் பண்ணிடுறான். ஏன்னா இவன் கம்ப்ரஸ் பண்ணிட்டா இவனோட பிளட் அந்த வாட்டர் கூட கான்டாக்டே ஆகாது. இதுக்கப்புறம் நம்ம சோசோ பண்ண அட்டாக்ல நம்ம இட்டடரியோட லிவர் அப்படியே கீச்சது. நான் வந்து இவனை தப்பா இட போட்டுட்டேன், நான் வந்து என்ன நினைச்சேன்னா இவன் கையில எந்த விதமான லாங் ரேஞ்ச் அட்டாக்கும் இப்போ இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன நடக்குது, எனக்கு தெரிஞ்சு என்னோட இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் வந்து இன்ஜூர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இட்டடோரி இப்படி சொல்லின்னு இருக்கும்போது அவனையும் அவன் கண்ட்ரோல் பண்ணிடுறான். என்னோட டியூட்டி எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் வந்து மற்றவங்கள மாதிரி நானும் ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா மற்றவங்கள கோஜோ கிட்ட எத்தனை போய் விடணும், அப்படின்னா நான் வந்து இவனை தோக்கடிச்சாகணும், நான் வந்து இதை எப்படியாச்சும் பண்ணி முடிக்கணும், இதில் என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. இந்த சைடு நம்ம சோசோவும் யோசனை இருக்கான், நம்ம இட்டடூரி வந்து வெறும் 3-3 தான் என் மேலே அடிச்சிருக்கான், ஆனால் இவன் வெறும் 3-3 அடிச்சிருந்தாலும் எனக்கு வந்து பயங்கரமாக டேமேஜ் கொடுத்துருக்கான். நான் பண்ண அட்டாக் பியர்சிங் பிளட், அந்த அட்டாக்கை கம்பேர் பண்ணால் இப்போ பண்ண அட்டாக் வந்து ரொம்பவே வீக்கான அட்டாக். அவன்டி கவனமே செதறாமல் இருந்திருந்தா என்னால் அவன் மேலே அட்டாக்கே பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ தான் ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க, பிளட் மேனிப்புலேஷன் இது வந்து பிளட் ஆஸ்ட்ராய்ட் மாதிரி பிளட்டை சாலிட் ஆக்காது. பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுற நிறைய சாசரர் அவங்களால பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கை அதிகமாக எக்ஸ்டெண்டே பண்ண முடியாது. என்ன சாசரர் வந்து அவங்களோட பிளட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி சாலிடாக மாற்ற ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையவே பிளட் பிளாட்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சோசோ இப்போ வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கானா, அவன் வந்து என்ன நினைக்கிறானா, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம ஈட்டடோரியை நான் இன்னைக்கு தாத்தா ஆகணும்னு. இதுக்கப்புறம் நம்ம ஈட்டடோரியன் சோசோ திரும்பவும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கே சண்டை போட திடீர்னு நம்ம சோசோவும் பயங்கரமாக நம்ம ஈட்டடோரியை அங்கே அடிக்கிறான். இதனால நம்ம ஈட்டடோரியாலையும் அங்கே சரியாகவே சண்டை போட முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம ஈட்டடோரிக்கு அங்கே பயங்கரமாக அடிப்பது. இருந்தாலும் நம்ம ஈட்டடோரி அவனோட தோல்வியை ஒத்துக்காம நம்ம சோசோவை அவன் தூரமாக தூக்கி போட்டுடுறான். நம்ம ஈட்டடோரியும் அவனை தூக்கி போட்டுட்டு யோசிக்கிறான், நான் வந்து இவன் மேலே ஃபர்ஸ்ட் வாட்டி என்னோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கேன்னு அவன் நினச்சின்னு இருப்பான். அப்போ அவன் என்ன நினைக்கிறானா, என்னால் என்னோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சின்னு இருக்கான். அப்படி நான் இவனை அட்டாக் பண்ணும்போது என்னோட ரைட் ஹேண்டை காட்டி நைஸாக லெஃப்ட் ஹேண்டில் அட்டாக் பண்ணான், இது வந்து கன்ஃபார்மாக ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது. இவனும் அந்த பிளானை கிட்ட போய் எக்ஸிக்யூட் பண்ணுறான். இருந்தாலும் இவன் என்னதான் பஞ்சு விட்டாலும் நம்ம சோசோக்கு அங்கே ஒன்றுமே ஆகலை. நம்ம சோசோவும் அங்கே விடாமல் இவனை ஒரு பஞ்சு விட இதனால அவனுக்கும் பயங்கரமாக இன்ஜுரி ஆகி அவனை தூரமாக போய் விழுறான். நம்ம சோசோவும் கிட்ட வந்துட்டு, ஏய் நீ வந்து இன்னமும் மூச்சு விட்டுருக்கியா, நீ வந்து என்னோட பிரதரை கொன்னதுக்காக எனக்கு வந்து மன்னிப்பு கேளு, இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சுக்குனாவும் உள்ளேருந்து சொல்கிறான், ஏய் இது வந்து எவ்வளோ போரிங்காக இருக்கு, வெறும் இந்த மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷன் கையில் போய் நீ எப்படி தோக்கலாம். இப்படி இவனை சொல்லிருக்க வெளியில நம்ம சோசோட மண்டையில ரொம்பவே வலி எடுக்குது. இப்போதான் நம்மளுக்கே தெரியுது நம்ம சோசோக்கு சில பல பழைய மெமரிஸும் ஞாபகம் வருது. அந்த மெமரிஸ்ல நம்ம சோசோ, ஈசோ, கெச்சிசோ, இட்டடோரி இவங்க மூணு பேருமே அங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. நம்ம இட்டடோரியும் நம்ம சோசோவை அண்ணான்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டுன்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் நம்ம சோசோக்கு அங்கே ஒன்றுமே புரியல. நம்ம சோசோவோ அங்கேருந்து போனக்கப்புறம் நினைக்கவும் மிமிக்கவும் அங்கே வந்துன்னு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஈட்டடோரிய பார்த்துட்டு இவன் வந்து இன்னமும் உயிரோட தான் இருக்கான், வா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி இவங்க சொல்கிறதோட இங்கேயே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறேங்க, மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க. இது கத்த எபிசோட் வேறு லெவலில் இருக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் கூட சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இது கத்த வர வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.